வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்சு கேண்டி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து கர்நாடகா ஸ்பெஷல் மதுர் வடை. ஸோ அந்த மதுர் வடை சேர்த்துக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து மெஷ்ரிங் கப்பில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மெஷ்ரிங் கப்புன்னு இல்லை, ஏதாவது ஒரு கப் எடுத்திங்கன்னா அதே கப் அளவு வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு வந்து ஒரு கப் வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து அரை கப் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துக்கலாம். இது ரவை வந்து ஃபைன் ரவை யூஸ் பண்ணிக்கோங்க, லைக் ரொம்ப மெலிசா சின்ன சின்னதாக இருக்கிற ரவை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அது வந்து அரை கப். அப்புறம் கால் கப் அளவுக்கு வந்து மைதா சேர்த்துக்கலாம் நம்ம. இது கூட வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதில் இருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. இது வந்து ரொம்ப குயிக்காக செய்ய கொடுக்கக்கூடிய ஒரு வடை ரெசிபி. இது வந்து பருப்பு ஊற வைக்கிற அவசியம் கிடையாது, அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. கெஸ்ட் வந்தாலும் டக்குன்னு நீங்கள் வந்து 10 நிமிஷத்தில் வந்து இந்த ரெசிபியை செஞ்சிடலாம், ரொம்ப டைம் ஆகாது. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பொடியாக நறுக்குன்னு ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 இன்ச் சைஸ் அளவுக்கு வந்து இஞ்சி வந்து எடுத்து தோல் சீவி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி, அது சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ வெங்காயம் சேர்த்துக்கிறோமோ அவ்வளோவும் வந்து இதுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நிறைய சேர்த்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம வெறுமனே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சூடானி எண்ணெயை சேர்த்துக்கலாம் நம்ம. ஒரு ஸ்பூனில் வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெயோட சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா வந்து மாவில் வந்து கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் அப்புறமா அது வெங்காயம் எல்லாமே வந்து மாவில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். எண்ணெயோட சூடு ஆறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வெறும் கை வச்சு இப்போ பிசைஞ்சிக்கலாம். இது வந்து நல்லா வந்து இது பண்ணி விடுங்க, பெசரி விடணும். மாவு வந்து வருங்க நல்லா பெசரி விட்டாச்சு, எண்ணெய்லாம் வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. நல்லா வந்து கெட்டியாக நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். ஸோ ரொம்ப டக்குன்னு தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி வந்து தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க மாவு வந்து நம்ம நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாதிரி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து வடை தட்டுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையில் வந்து நல்லா வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இதில் நல்லா சுத்தமான கையில் வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் அளவுக்கு வந்து மாவு எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா உருட்டிட்டு இன்னொரு கையில் உள்ளங்கையில் வச்சு நல்லா வந்து இது வந்து மெலிசா எவ்வளோ மெலிசா வந்து தட்ட முடியுமோ தட்டிக்கலாம் நீங்கள். மசால் வடை மாதிரி தான், பட் நம்ம வடை மாதிரி வந்து சின்னதாக இருக்காது, இது வந்து ரொம்ப பெருசாக அடம்பர் தான் இருக்கும். அப்புறம் எவ்வளோ மெலிசா உங்களால் தட்ட முடியுமோ நீங்கள் வந்து தட்டிக்கோங்க. உங்கள் உள்ளங்கை அளவுக்கு இருந்தால் கூட ஒன்றும் இது தப்பு கிடையாதுங்க, அவ்வளோ பெருசாக தான் இருக்கும் மதுர் வடை. ஸோ நீங்கள் வேணால் ஒரு வாழை இலையில் கூட எண்ணெய் தடவி இது வந்து தட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கவரில் கூட எண்ணெய் தடவி வந்து இதுமாதிரி வந்து வடையை தட்டிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா மெலிசாக தட்டுங்க, அப்போ தான் இது வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும் வெளியில், அப்புறம் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த வடை. இதை பாருங்க நான் வந்து என் உள்ளங்கை அளவுக்கு வந்து தட்டிருக்கேன் இவ்வளோ பெருசாக. ஸோ இது வந்து இப்போ நம்ம வந்து சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம்.
பாருங்க நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு இந்த வடைய நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பா ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம வடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மதுரை வடை வாங்க, இது வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். வாங்க இப்போ பாருங்க, சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான கர்நாடகா ஸ்பெஷல் மதுர் வடை ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நல்லா வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும், இது அப்புறம் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கரும்பு ஒன்று உடைச்சிக்காங்க, உடைக்கும் போதே நல்லா சவுண்டு கேட்குது. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த வடை சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் வந்து நீங்கள் டீ டைம் ஸ்நாக்காகவும் செஞ்சு சாப்பிடலாம். நல்லா கெட்டியான தேங்காய் சட்னி இல்லைனா வந்து கொத்தமல்லி சட்னி கூட வந்து சாப்பிட்டா இது வந்து நல்லா சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.